இந்தியாவில் வந்து இப்போதைக்கு நம்பர் ஒன் மார்க்கெட் ஷேர்ல இருக்கிற வண்டி வந்து ஜப்பான் வண்டியா சைனா வண்டியா சார்? இந்தியாவில் வந்து இது வந்து அசம்பிள் அந்த மாதிரி எதனா பண்றாங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்வெஸ்டர் வேர்ல்டு யூடியூப் சேனல்லேருந்து உங்களை வந்து ரொம்ப வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து அறிமுகம் இல்லாத வண்டி இல்லை, நல்ல அறிமுகமான வண்டி குபோட்டோ ஹார்வெஸ்டர். குபோட்டோ ஹார்வெஸ்டரை பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், ரொம்ப நாளாக வந்து எங்கள் நண்பர் வந்து கிடைக்கல எனக்கு. அவரை வச்சு தான் இந்த வீடியோவை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாளாக என்னோடய எய்ம். ஆனால் இன்றைக்கி மாட்டிக்கிட்டார் அவர். நம்ம கொடிசியா கிரவுண்டில் வந்து டிஸ்பிளேக்கு வச்சு அவங்க கம்பெனி டிஸ்பிளேயில் அவர் இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு அவர் மூலியமாகவே இந்த குபோட்டோவை பற்றி ஃபுல் ரிவ்யூ. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், என்ன டவுட் இருந்தாலும் அவருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதை அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹார்வெஸ்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். அதாவது வந்து ரிப்பேரிங் செக்ஷன்லேருந்து நம்ம ஹார்வெஸ்டரோட டீட்டெயிலை பற்றி, அது மைலேஜ் என்ன வருது, அதை ரிவ்யூ வந்து எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து, ரெண்டு பேரும் வேற கம்பெனியில் இருக்கும் போது பார்த்தது. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீட் பண்ணி. நம்ம இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து டீட்டெயில்ஸாக கேட்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ வந்து உங்கள் பேரை சொல்லிட்டு, அதாவது எனக்கு தெரியும் உங்கள் பேர், நம்ம நண்பர்களுக்கெல்லாம் தெரியணும், உங்கள் பேரை சொல்லிடுங்க. உங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும், அதை பற்றி நம்ம அறிமுகன்றது தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்களே. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸு இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. எனக்குன்றதை விட எனக்கு தெரியும், என்னோட சப்ஸ்கிரைபருங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது இருக்குது. வணக்கங்க, என் பேர் வாசுதேவன், குபோட்டாலேருந்து வந்திருக்கேன். இப்போ இந்த கோயம்புத்தூர் கொடிசியாவில் வந்து இந்த ஹார்வெஸ்டர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஹார்வெஸ்ட் கிங் மாடல் இந்த வண்டி. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு நம்பர் ஒன் மார்க்கெட் ஷேரில் இருக்கிற வண்டி வந்து நம்ம குபோட்டா ஹார்வெஸ்ட் கிங். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வண்டி 100 வண்டி விற்கிறது இதுவாக இருந்தது. இப்போ வருஷத்தில் வந்து 1700-2000 வண்டி விற்கிறோம். அதனால் வந்து இப்போ இந்த இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 69 HP இன்ஜின் போட்டிருக்கோம். இது வந்து சொந்தமாக வந்து குபோட்டா இன்ஜின் தான், மற்றவங்கக்கிட்ட வேறு வேறு பொருள் வாங்கி அதை அசம்பிள் பண்ணுற வண்டி இல்லை. இது ஓனாக வந்து குபோட்டா ப்ராடக்ட், எல்லாமே வந்து குபோட்டா ப்ராடக்ட் தான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா மற்ற, அப்புறம் ஒரு சின்ன ஒரு டவுட்டு, இது வந்து ஜப்பான் வண்டியா சைனா வண்டியா சார்? ஏன்னா சைனா வண்டின்றாங்க, ஜப்பான் வண்டின்றாங்க, இது வந்து கரெக்டாக வந்து எங்களால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இதில் இருக்க எழுத்தெல்லாம் வந்து நம்ம படித்து பார்த்த எழுத்து கிடையாது, இது நம்மளுக்கு புரியவும் புரியாது. அதாவது இந்த சைனீஸ் பாஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது மேக்ஸிமம், அந்த மாதிரி சிம்பிள் போட்டால் சைனீஸ் பாஸ். ஜப்பான் வண்டியா சைனா வண்டியா? இல்லை இல்லை, இது ஜப்பான் வண்டி தான் இது. ஏன்னா குபோட்டாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும், குபோட்டான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான் டெக்னாலஜி தான். இப்போ சயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் நெட்டில் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல? இல்லை இல்லை, அது கரெக்டு தான். குபோட்டா நான் இப்போ ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா சைனா வண்டிக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து குபோட்டான்றது ஜப்பான், டோட்டலாக வந்து ஜப்பான் மேடு, ஜப்பான் மேக்கு, எல்லாமே டெக்னாலஜி அவங்க தான். சார், இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து இது வந்து அசம்பிள் அந்த மாதிரி எதனா பண்ணுறாங்களா, இல்லை மொத்தம் அசம்பிள்லாம் அங்கேயே பண்ணி வந்துருதா? இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 90% அங்கேயே பண்ணிட்டு தான் வரும். இந்த ரீலு ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இங்கேயே நம்ம அசம்பிள் பண்ணுறோம், மொத்தமாக வந்து சென்னையில். இது நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இங்கே ஏதாவது தயாரிப்பு எதனா இருக்கா இந்த வண்டிக்கு சம்மந்தப்பட்டது? இல்லை, ப்ரொடக்ஷன்ன்றது இங்கே இந்தியாவில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது இப்போ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்து பிளானிங் இருக்கு, ஆனால் இப்போதைக்கு வந்து அங்கிருந்து தான் எடுத்துட்டு வந்து எல்லாமே இந்தியா ஃபுல்லாக, டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணுறாங்க. சார், உங்களோட அசம்பிளிங் பிளான்ட் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறேன்றீங்க, அப்படின்னா அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு பிளான்ட் இருக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது சார் நம்ம இந்தியாவில்? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே தான் அசம்பிள் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து புனேயில் இருக்குது, ஃபரிதாபாத்தில் இருக்குது, இந்த மூணு இடத்துல மெயினாக இருக்கு எங்க ஆஃபீஸ். நம்ம இந்தியாவில் வந்து மூணு இடத்துல வந்து அசம்பிள் பாயிண்ட் இருக்கு, அங்கிருந்து அசம்பிள் பண்றீங்க. சார், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணோம்னா இதே பாயிண்ட்ல இருந்து பண்ணுவீங்களா, இல்லை வேற அதுக்கு ஏதாவது தனியாக ஒரு இது இருக்கா? இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் எல்லாமே சப்ளை பண்ணுறோம்.
ஹார்வெஸ்டர் சப்ளை பண்றது சென்னையில இருந்து பண்றோம். ஸ்பேர் பார்ட்ஸும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்க இருந்தா சப்ளை பண்றோம். அங்கங்க ஒரு ஸ்டாக் யார்டு வச்சிருக்கோம். சார் இப்போ வந்து ஒரு சின்ன டவுட், இப்போ வந்து சி அண்ட் எஃப் சொல்லிட்டு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு டீலர் சி அண்ட் எஃப் எடுத்து அவர் டீலர்ஷிப் வந்து டீலர்ஷிப் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி யாருக்காவது நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, சி அண்ட் எஃப் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்கல, நாங்களாம் ஓனர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே டீலர் இருக்கிறதுனால வந்து நியரஸ்டாக டீலர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் டீலர் இருக்காங்க. அதனால வந்து டைரெக்டாக வந்து சென்னையிலேருந்து அவங்களுக்கு அந்த டீலர் சப்ளை பண்ணிவிடும். நார்த் ஈஸ்டில் வந்து ஒரிசாவில் வந்து எங்கள் டிப்போவே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எங்கள் ஸ்டாக் வந்து அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். எங்கள் ஓன் ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, அதே மாதிரி ஏபியில் இருக்குது. அங்கேருந்து வந்து நார்த் ஈஸ்ட்டு, அதாவது வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒரிசாலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து புவனேஸ்வர் கட்டக்லேருந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் அந்த மிஷினரி ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே சப்ளை பண்ணுவோம் அங்கேருந்து. சார் இப்போ வந்து பெரிய மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஸ்டேட்டு சார் நம்ம இந்தியாவில்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டுன்றது ஒரிசா இருக்குது. இப்போ வந்து ஏபி தெலுங்கானாவும் வந்து நல்லா வந்து ஆல்ரெடி நிறைய வண்டி கொடுத்துருக்கோம். வெஸ்ட் பெங்காலும் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ வந்து நல்லா வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை டீலர் சார் இருக்காங்க உங்களுக்கு? எங்களுக்கு 14 டீலர் இருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? மெயினாக நம்ம ஹார்வெஸ்ட் விற்கிற டீலர் ஏரியா வந்து ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஹார்வெஸ்டிங் அதிகமாக வாங்க மாட்டாங்க, டிராக்டர் இண்டஸ்ட்ரி தான் இங்கே. அதனால் வந்து நீங்கள் எல்லா பொருளும் ஏதாவது வேணும்னா கூட கோயம்புத்தூர் இருந்தால் நான் வாங்கலாம் எங்கள் டீலர் கிட்டிருந்து. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ திருவாரூர், தஞ்சாவூர், நாகை இந்த மாவட்டத்தில்தான் டீலர் இருக்காங்க. கடலூரில் இருக்காங்க, திருச்சி, பெரம்பலூர், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருக்கழுக்குன்றத்தில் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் சேலம், ஆத்தூர் மெயினாக, சேலம் ஆத்தூரில் இருக்காங்க, திருவண்ணாமலையில் இருக்காங்க, சேத்பட்டு, வந்தவாசி, போளூர் இந்த ஏரியாவில் இருக்காங்க. அதே மாதிரி திருச்சி, பெரம்பலூர் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, தேனியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலி. உங்கள் வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ராக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அகலம் அதிகமாக இருக்குது, 500 mm இருக்குது. அதனால் வந்து சேர் எவ்வளோ சேராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இறங்காமல் அதை மாட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங் சிஸ்டம் வந்து ரெண்டு டிரைவிங்கெலாம் கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு ஃபுல் வந்து ஆஃப் ஆஃபாக கொடுத்து ஈஸியாக வந்து வெளியில் கழட்டி மாட்டுற அளவுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த ரோலர் சிஸ்டம் நல்ல சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். ட்ராக் வந்து டீ ட்ராக் ஆகாது, அதாவது ஒரு நின்று இடத்துல வண்டி திருப்பினாலும் உங்களுக்கு வந்து வண்டி ட்ராக்கோட இது சேஸ்லேருந்து வெளியில் வராது, அந்த அளவுக்கு கைடு கொடுத்துருக்கோம். பார்க்கலாமா கைடை? பார்க்கலாம். இந்த கைடு வந்து இந்த கைடு கொடுத்துருக்கறதுனால ட்ராக் வந்து வெளியில் வராது, இந்த கைடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த டிரைவிங் கியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக இருக்கும். ஜாக்கியெல்லாம் தூக்கவே தேவையில்லை, நீங்கள் ஜாக்கி தூக்காமையே அந்த டிரைவிங் கியர் வந்து ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வெளியில் கழட்டி மாட்டிக்கலாம். வித்தின் அதாவது 10 minutes 10 நிமிஷத்துக்குள்ள கழட்டி மாட்டிடலாம். இந்த வண்டி ஸ்பெஷல் அதுதான் சார். இதுக்கு வந்து டிரைவிங் கியர் முன்னாடி வருது, கைட் ரோலர் பின்னாடி வருதுல்ல? ஆமாம் ஆமாம், இது வந்து முன்னாடி வரும் டிரைவிங் கியர். ஆனாலும் உங்களுக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் வராதில்லை, முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மாதிரி சிஸ்டம், ஏன்னா கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக வந்து கியர் பாக்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெயின் டேங்க், நெல் வந்து ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து 750 kg கெப்பாசிட்டி. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது உள்ளே ஏதாவது ஆகிறக்கு ஸ்டக் ஆச்சுன்னா இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ன்ட்டு ஒரு வழி கொடுத்துருக்கோம். இந்த பிளேட்டு கழுத்தமானா வெளியில் வந்து நெல் கொட்டிக்கலாம். அதுவும் ஆகிறக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது பெல்ட் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தால் எமர்ஜென்சியாக ஏதாவது பண்ணணும், இதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். சார் இப்போ தமிழ்நாடு வரைக்கும் ஒரு எத்தனை வண்டி கொடுத்துருக்கலாம் சார் நீங்கள்? அதாவது நீங்கள் அதாவது குபோட்டோ மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 600 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம். 600 வண்டிக்கு மேலே? 600 வண்டி. எத்தனை வருஷமாக சார் இது வந்து? இப்போ ரீசெண்டாக இந்த வண்டி வந்து கிங் வந்தது 2014லேருந்து நான் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி ஐட்ராக் வந்து ஒரு மாடல் இருந்தது, அது நிப்பாட்டியாச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 200 வண்டி கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து மாடலை மாற்றிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கீங்க, ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கஸ்டமருங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லை? இல்லை இல்லை, அது ஏற்கனவே கஸ்டமர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் கஸ்டமரே வந்து சஜஸ்ட் பண்ணால் இந்த மாடல் வேண்டாம், அடுத்த மாடல் ஏதாவது கொண்டு வாங்க, எங்களுக்கு சக்ஸஸான மாடல், ஏன்னா இந்த வண்டி டெக்னாலஜி நல்லாயிருக்கு, இதே வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மாடலாக கொண்டு வாங்கன்ற
சார் இப்போ நம்ம குபோட்டால வந்து ஹார்வெஸ்டர் அப்படிங்கும்போது எத்தனை மாடல் சார் இருக்கு குபோட்டால இப்போ இந்த மாடல் ஒரு மாடல் தான் இருக்கு இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு மாடல் தான் ஹார்வெஸ்ட் கிங் அப்படிங்கற மாடல் தான் இருக்கு இதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து இதை விட கொஞ்சம் ஹையர் HP பெரிய அத 100 HP அந்த மாதிரி இதை விட கொஞ்சம் ஹையர் HP ல வந்து வண்டி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் இப்போ வந்து இந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் வந்து டீலர் கையில போறாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஃபைனான்சியலா வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து அதாவது அந்த ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்கிறது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தபடி இந்த பேங்க்ல வந்து அப்ரோச் பண்றது இதெல்லாம் வந்து டீலருங்களே வந்து எடுத்து பண்றாங்களா இல்ல கஸ்டமருங்களா அலைய விடுறாங்களா இல்ல இல்ல இது எப்படின்னா டீலர் எங்க கம்பெனி வந்து எல்லா பேங்க் கூட டைப் வச்சிருக்கோம் அதனால வந்து நீங்க ஒரு டீலர் பாயிண்ட் போனீங்கன்னா டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்க எவ்வளவுன்னு சொல்லுவாங்க அந்த டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு லோன் தேவைப்படுது லோன் போக மீதி எவ்வளவு தேவை டவுன் பேமெண்ட் கட்டணும் அது வந்து டீலர்ல சொல்லுவாங்க அது நீங்க கட்டினீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு லோன் ப்ராசஸிங் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நண்பர்கள் நீங்க வந்து வண்டி எடுக்கணும்னு நினைச்சு நீங்க வந்து டீலர் கையில போனீங்கன்னா டீலர் கையில போயிட்டு அவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து இவரு வந்து சார் வந்து கம்பெனில இருக்காரு டைரக்டா வந்து கம்பெனில இருக்காரு ஏதனா ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க வந்து சரியா வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையோ இல்ல அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலையோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னா சாரோட நம்பர் வந்து சாரோட பேர் வந்து வாசுதேவன் ஏற்கனவே சொன்னாரு இவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஏதனா டவுட் இருந்தா இவருக்கே டைரக்டா போன் பண்ணி கேட்கலாம் நீங்க ஒன்னும் அதை பத்தி டீலர் வந்து கேட்க முடியாது ஏன் அவருக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னா சாருக்கு வந்து நீங்க வந்து டைரக்டா பேசலாம் ஒன்னும் பயம் கிடையாது இவர் வந்து டைரக்டா கம்பெனில இருந்து வந்திருக்காரு இவரு கையிலேயே கேளுங்க அப்புறம் சார் இன்னும் வேற என்ன சார் அப்கிரேட் பண்ணிருக்கீங்க இதுல இன்னும் வேற என்ன மாடிஃபை பண்ண போறீங்க சார் இல்ல இது இது இந்த மாடல் இந்த மாடிஃபை ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் ரன்னிங் வந்து சக்சஸ் மாடல் போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 69 HP இன்ஜின் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு புல்லிங் பவர் நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர் எவ்வளவு சேரா இருந்தாலும் காம்பாக்டா இருக்கு வெயிட் வந்து கம்மி 3200 கிலோ வெயிட் காம்பாக்டா இருக்கிறதுனால தான் இது வந்து எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க இந்த வண்டியை இப்போ ஹார்வெஸ்டர் வந்து மார்க்கெட் ஷேர்ல நம்பர் ஒன்னா இருக்கிறோம் நாங்க இப்போ குபோட்டா தான் நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஒரு வருஷத்துல வந்து 1800 வண்டியில இருந்து 2000 வண்டி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா 1860 வண்டி வித்துருக்கோம் சரி எனக்கு அதாவது வந்து நீங்க வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்றீங்க நல்லா சர்வீஸ் கொடுக்குறீங்கன்றது வந்து எல்லாமே ஓகே நான் வந்து கண் கூட வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா என்னோட சஜஷன் ஒண்ணு இருக்கு அதை வந்து உங்க கையில சொல்லலாமா சொல்லுங்க கேளுங்க நீங்க என்ன சார் இப்போ வந்து தஞ்சாவூர் நான் இப்போ வந்து பொன்னேரியில எடுத்த வண்டி வந்து தஞ்சாவூர்ல ஓடிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகால ஓடி எங்கெங்கயோ அதாவது வந்து உங்க டீலர்ஷிப் இல்லாத இடத்துல எல்லாம் வந்து இந்த வண்டி வந்து ஓடிட்டு இருக்கு ஆனா நானே கண் கூட பாக்குறேன் ஒரு சில பொருள் வந்து கிடைக்காம அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு நாள் நிக்குது வண்டி அதாவது ஃபீல்டுல ஒரு ஃபால்ட் வரும்போது இப்போ மறுபடியும் அங்கிருந்து அந்த பொருள் வந்து இவங்களுக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு நாள் நிக்குது இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு கடைக்காரங்களையோ யாரையோ ஒருத்தர் அப்ரோச் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அங்க வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாம்ல எந்தெந்த ஏரியால ஃபீல்டு நல்லா இருக்கு அந்தந்த ஏரியால வந்து ஏதோ ஒரு கடைக்காரங்க அவங்க கையில கொடுத்து சார் இதை வந்து நீங்க சீசன் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு இருங்க எங்க கஸ்டமருங்க யாரானா வந்தாங்கன்னா இந்த ரேட்டு கொடுங்க அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரிட்டர்ன் கூட எடுத்துட்டு போயிடலாம் அவங்க கையில இருந்து ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் மட்டும் ஒன்று வாங்கிக்கணும் அந்த மாதிரி பண்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா அவங்க டீலருங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அதுக்கு இல்ல அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல ஏன்னா இப்போ நம்ம ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்து பண்ண சொன்னோம்னா நம்ம அவங்கள வந்து எப்பவுமே கண்காணிக்க முடியாது அவங்க வந்து ஒரிஜினல் சொல்லி வேற ஏதோ லோக்கல்ல கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொடுத்துருவாங்க கஸ்டமர் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது எங்களுக்கு கஸ்டமர் வந்து ஒரிஜினல்னா ஒரிஜினல் கம்பெனில தான் டீலர்ல கிடைக்கும் சார் அதுதான் உங்க பிராண்டோட இருக்குமே சார் இப்போ வந்து கஸ்டமர் வந்து வாங்குற கஸ்டமருக்கு வந்து இது வந்து லோக்கலா ஒரிஜினலான்றதோ கண்டிப்பா தெரிஞ்சிடும் அவங்க வந்து பார்த்து வாங்குவாங்கல்ல இப்போ ஒரு சில பொருள் கிடைக்காம இப்போ லோக்கலே கிடைச்சா கூட அந்த இடத்துல வேற வழி இல்லாம அவங்க வாங்கி போட்டுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல
அதுதாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து நான் ரூல்ஸ் பிரகாரம் நாம்ஸ் பிரகாரம் டீலரில் தான் வந்து சேல்ஸ் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. நாங்கள் அதை தவிர்த்து வெளியில் கொடுத்தோம்னா அது வந்து அப்போ டீலர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சரி இப்போ அவங்க ஒரு ஒரு பார்ட்டி இவங்க கொடுக்குறாங்க, ஒரு பார்ட் அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் அந்த மாதிரி அலைய விடக்கூடாது கஸ்டமரை. இல்லை சார், நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து நீங்கள் கூட ஒரு சஜஷன் கொடுக்கலாம். அதாவது வந்து இது என்னோட சஜஷன், அதாவது நானும் ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கலாம், என்னோட சஜஷன் இது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். அந்த ப்ராடக்ட் நான் பேர் சொல்ல விரும்பல, எந்த ப்ராடக்ட்ன்றது தெரியும். இப்போ அந்த ப்ராடக்டோட ஸ்பேர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த தெருவுக்கு போனாலும் கிடைக்கும், எந்த ஊருக்கு போனாலும் கிடைக்கும், எந்த கிராமத்துக்கு போனாலும் கிடைக்கும் அதுக்கு உண்டானது. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நல்லா மார்க்கெட் பண்ணதுனால தானே இப்போ அவங்க டீலர் மட்டும்தான் விற்கணுன்றீங்க, இப்போ எல்லாரும் விற்கிறாங்க அந்த பொருள். அதனால தானே அது வந்து மார்க்கெட்ல வந்து நம்பர் ஒன்னா வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு பண்ணலாம் இல்லைன்ற, இல்ல இல்ல அது பிற்காலத்துல அது பண்ணலான்றது அவங்க மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் எடுத்து அது பண்ண முடியும். உடனே எதுவும் அந்த மாதிரி ஐடியா இல்லை இப்போதைக்கு, அது டிஸ்கஸ் பண்ணி தான் அது பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் சார், இப்போ 600 வண்டி நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கன்றீங்க, இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய வண்டி கொடுத்துருப்பீங்க. ஆமாம் சார, இப்போ வந்து இத்தனை வண்டி கொடுத்துருக்கீங்க, மேஜராக உங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா சார்? மேஜராக அதிகமாக வந்த கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் இந்த வண்டியில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடையிற மாதிரி மேஜராக கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. HSTயோ இல்லை இன்ஜினோ அந்த அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜர். ஆமாம், அந்த ட்ராக்கு இப்போ ட்ராக்லாம் வந்து எத்தனை மணி நேரம் வரைக்கும் ஓடும் சார்? ட்ராக்லாம் வரும் 1200 அவர் 1500 மணி நேரம் வரும். அதுதான் அது ஒன்று தான் வந்து லைஃப் ஒரு கம்மியாக வருதுன்றாங்க. அதாவது மற்ற 1200 மணி நேரமே லைஃப் கம்மின்றாங்களா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாம் அந்த பிரிஸ்டோன் எல்லாம் வெளியில் அந்த கிளாஸ் வண்டிக்கு வர ட்ராக் எல்லாம் 3000 மணி நேரம் 2000 மணி நேரம் வருதுன்றாங்களே, அது பார்த்தீங்கன்னா அது ரேட் அதிகம், அது அந்த அவர்ஸ் வருது. நம்மளது வந்து நார்மல் ரேட்டு அவர்ஸ் வந்து கரெக்டான அவர்ஸ். நாங்கள் வந்து வாரண்டி 1000 மணி நேரம் கொடுக்குறோம், ஆனால் சில பேர் வந்து 1500 அவர்ஸும் ஓட்டுறாங்க, 2000 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. அது வந்து ஆப்ரேட்டர் பொறுத்து, ஆப்ரேட்டர் ஒரு ரஃபாக ஓட்டாரம் 1200 கட்ட ஆகிடும். எல்லாம் ஸ்மூத்தாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணி எல்லாமே பண்ணாங்கன்னா 2000 மணி நேரம் கூட ஓட்டியிருக்காங்க. இன்ஜின் ஆயில் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணோம் சார்? எத்தனை லிட்டர் பிடிக்கும் சார்? என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? அதாவது ஒவ்வொரு முறையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ மெயின்டெனன்ஸ் எப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் டெய்லி மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணுன்றது இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து ஷீட்லேயே ஒரு கஸ்டமருக்கு வந்து தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கோம், எத்தனை மணி நேரத்தில் வந்து ஒரு 50 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும், இன்ஜின் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில் மூணுமே வந்து 50 hours வந்து பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் வந்து 200 மணி நேரத்தில் ஒரு 200 மணி நேரத்தில் மாற்றி ஆகணும். மற்றது வந்து ஹைட்ராலிக் ஆயிலும் கியர் பாக்ஸ் ஆயிலும் ஒரு 400 hours ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அது கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி ஒரு இதில் வந்து சார்ட் போட்டு கொடுத்துருக்குறோம் வண்டியிலேயே, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். சக்ஸஸ் ஆனது காரணமே எங்கள் வண்டியை வந்து ஜென்யூனாக எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கம்பெனிலேயே வாங்குறதுனால தான் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நாங்கள் நம்பர் ஒன் ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் ஷேரில் இருக்கிறோம், நம்பர் ஒன் வந்து. அதெல்லாம் கரெக்டாக சார். இப்போ பொன்னேரியிலேருந்து தஞ்சாவூர் போய் ஓட்டுறாங்க, அங்கே போகும்போது வந்து நீங்கள் கொடுக்குற ஆயில் வந்து கிடைக்கல. இப்போ நீங்கள் இப்போ வந்து நிறைய கம்பெனி இருக்குல்ல ஆயில் கம்பெனிங்க, அதில் உங்கள் கிரேடை எதனா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை. குபோட்டா ஜென்யூன் ஆயில் இருக்கும், எல்லா டீலரில் இருக்கும். நியரஸ்ட் எங்கள் டீலர் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி, வித்தின் 100 kilometers இல்லை 100 kilometers எங்கள் டீலர் இருக்காங்க, பிரான்ச்சஸும் இருக்குது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்னால் அந்த டிஸ்ட்ரிக்லேயும் அந்த 2-3 பிரான்ச்சஸ் இருக்கும் சார். இப்போ HST கியர் பாக்ஸ் சர்வீஸ்லாம் எப்படி சார்? எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது ஆயில் சர்வீஸ்ன்றது இல்லை, பிரித்து ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதெல்லாம் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி? அது ஒரு ஆயில் சீலெலாம் மாற்றுவாங்க, ஆயில் சீலெலாம் வந்து ஒரு 2000 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றினா போதும். கியர் பாக்ஸ் சீலு அதான் வந்து ஆக்சல் சீல் சொல்லுவாங்க, 2000 மணி நேரத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணாங்கன்னா போதும். அது வரைக்கும் போதும். மற்றபடி கியர் பாக்ஸில் வந்து பெருசாக, மற்றபடி கியர்லாம் இது கம்பல்சரி இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. 4000 மணி நேரம் வரையும் நீங்கள் கியர் பாக்ஸில் கை வைக்க தேவையில்லை. பம்ப்லையும் அதே மாதிரி ஒரு 4000 hours வரையும் நம்ம கை வைக்காமல் ஓட்டிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக மெயின்டெனன்ஸு செக் பண்ணிக்கலாம். சார், இதுக்கு வந்து ஆப்ரேட்டருங்கெல்லாம் எப்படி சார் கொஞ்சம் ஈஸியாக இதுக்கு இது பண்ணுறாங்களா? ஓட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கா? ஆப்ரேட்டருங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிவர் ஆப்ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லிவர் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டிங்கு, லெஃப்ட் ரைட் எல்லாம் வந்து ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம், ஜாஸ்டிக் லிவர் மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால் ஆப்ரேட்டிங்லாம் ரொம்ப, அதாவது ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour இல்லை நம்ம
ட்ரைனிங் கொடுத்தோமோ அவங்க எடுத்துக்குவாங்க, இல்லை அவங்களே கூட ஓட்டுவாங்க. ஏன்னா டிராக்டர் டிரைவரே ஓட்டுறாங்க, இதை எடுத்து உடனே வண்டி ஓட்டுற அளவுக்கு ஈஸியாக இருக்கு நம்ம வண்டி. சார் இப்போ வந்து சைனா கம்பெனிங்க நிறைய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு சர்வே இருக்கும் அதை பற்றி. இப்போ அவங்கெல்லாம் உள்ளே வந்ததுனால உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கம்பெனிக்கு பாதிப்பு இல்லை. இப்போ சைனா கம்பெனி நிறைய வந்தாலும் எங்கள் கம்பெனிக்கு ரெகுலராக வந்து பாதிப்பு வராது. ஏன் வராதுன்னா எல்லாருக்குமே தெரியும் சைனானா எப்படி, ஜப்பான் ப்ராடக்ட்னா எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லை சார், இதை கூட மேக்ஸிமம் நிறைய பேர் சைனா வண்டி தான் சொல்கிறாங்க. அதான் நான் தான் சொல்கிறேன், அவங்க சொன்னாலும் இந்த வண்டியை பார்த்தாங்கன்னா குவாலிட்டி இது சைனா வண்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதாவது இந்த வண்டியை வந்து ஜஸ்ட் ஒரு முறை பார்த்தாங்கனாவே இது வந்து சைனா வண்டி கிடையாது கன்ஃபார்மாக அடித்து சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். சார் இப்போ பெல்ட்டுங்க கூட லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லையா சார்? பெல்ட்டுங்க ஒரு சில ஏரியாவில் கிடைக்குது லோக்கல் மார்க்கெட்டில், ஆனாலும் வந்து மேக்ஸிமம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறது நாங்கள் சொல்கிறது எல்லாமே கம்பெனி தான் வாங்கி போடுங்க சொல்லுவோம், எல்லாமே கம்பெனி தான் வாங்குறாங்க. லோக்கலில் மேக்ஸிமம் வாங்குறதில்ல, ஏன்னா எல்லா இடத்தையும் கிடைக்குது கம்பெனிலேயே, அதனால் வந்து கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், நம்ம குபோட்டா வண்டியை பற்றி இவ்வளோ டீட்டெயில் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக நல்லா கொடுத்தீங்க. உங்களோட இது வந்து நல்லா ரீச் ஆகணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் வந்து நிறைய வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.